கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:20. லூக் 3:20. தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். ஏரோது அந்திப்பா என்ன பண்றாரு, நிறைய பொல்லாப்பு செய்யறாரு. அது போக அவர் என்ன பண்றாரு, யோவானை காவலில் அடைத்து வைத்ததும் ஒரு மிகப்பெரிய பொல்லாப்பு என்று சொல்லக்கூடியதாக இங்கு லூக்கா எழுதுறத நம்ம பார்க்க முடியுது. நீங்க பாருங்க, மத்தேயு 14:24 2 பாருங்க. அக்காலத்தில் கார்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். அதனால என்ன பண்றாரு, ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்தான். என்னன்னா, இங்க வந்து நம்ம என்ன பாருகிறோம், யோவான் ஸ்நானகன் அவரை கண்டிச்சு பேசும்போது அங்க அவர்கள் என்ன பண்றாங்க, அவரை காவல்ல வைக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்க யோவான் 3:20 பாத்தீங்கன்னா, இங்க இந்த சம்பவத்தினுடைய இன்னொரு பகுதியை பார்க்கலாம். யோவான் 3:22 பாருங்க. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களுடைய சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனான் என்னும் இடத்திலேயே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அதாவது, யோவான் வந்து காவலில் வைக்காத போது இயேசு கிறிஸ்து ஊழியம் தொடங்கிறாரு, அவரும் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. ஆனா அந்த காலகட்டத்துல யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாரு, ஏரோது அந்திப்பாவை வந்து கண்டிச்சு பேசுறதுனால ஏரோது அந்திப்பா வந்து அவரை காவலில் வைக்கக்கூடியதாக, அப்போ காவலில் வைக்கிறது என்ன, எப்படியாவது அவரை கொலை செய்து விடலாம் என்று சொல்வதற்காக கொண்டு போய் காவலில் வைக்கிறாங்க. அதனாலதான் இங்க யோவான் ஸ்நானகன் வந்து தன்னை கொலை செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி பயப்படாமல் செய்யக்கூடியதா. இத லூக்கா 12:24 ஆண்டவர் வந்து நம்ம எப்படி பயப்படாம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது 4:5 பாருங்க. லூக்கா 12:4-5, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாருக்கு, கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கே பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நீங்க யாருக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு தான் பயப்படணும், வேற யாருக்கும் பயப்பட தேவையில்லை என்பதை யோவான் ஸ்நானகன் புரிந்து கொண்டதுனாலதான் தன்னை சிறையில அடைத்து கொலை செய்தாலும் பரவாயில்லை என்று பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய ஊழியத்தை செய்தார். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்துவது, இல்ல நம்ம எப்படி புரிந்து கொள்வது, சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பாவத்தை குறித்தும் தைரியமா பேச விடாதபடி உங்களை தடுப்பது என்ன, பயம், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒரு சாதாரண ஒரு விசுவாசியா இருக்கிறீங்க, இல்ல ஒரு சீஷனா இருக்கிறீங்க, இல்ல ஒரு ஊழியக்காரனா இருக்கிறீங்க, என்ன உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு, உங்க நண்பர்களுக்கு நீங்க சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க, அவங்க உங்களை நிராகரிச்சுன்னா என்ன பண்றது, உங்க நண்பர்கள்ட்ட, உங்க கூட வேலை பார்க்கறவங்ககிட்ட, சரி, உங்களுக்கு மேல உள்ளவங்ககிட்ட, உங்களுக்கு மேல உள்ள அதிகாரம் உள்ளவங்ககிட்ட, ஒருவேளை நீங்க அலுவலகத்துல வேலை பார்க்கறீங்க, அங்க உள்ள மேனேஜரு, இல்ல ஒரு சூப்பர்வைசரு, இல்ல நீங்க கவர்மெண்ட்ல வேலை பாக்குறீங்க, உங்க மேல உள்ள ஒருத்தவங்க, இல்ல நீங்க வந்து ஊழியத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு மேல உள்ளவங்க, இப்படி உங்க மேல அதிகாரம் உள்ளவர்கள் செய்கிற பாவத்தை குறித்து உங்களால கண்டிச்சு பேச முடியாதபடி போறது காரணம் என்ன, பயம். இன்றைக்கு ஊழியர்களையும் யோசிச்சு பாருங்க, ஊழியத்துல இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு ஏன் அரசியல்வாதிகளோ இல்ல ஊழல் பேர்வழிகளோ இல்ல அதிகாரத்துல உள்ளவங்க பாவத்தை குறிச்சு தைரியமாக ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்க எங்களை உள்ள போட்டுட்டா, அவங்க எங்களை சிறைச்சாலையில போட்டுட்டா, அவங்க எங்களை வந்து கைது பண்ணி விட்டா, நாங்க என்ன செய்யறது, எப்படி
என்னுடைய பேர் போயிடும், எனக்கு இதாயிரும், சொசைட்டில என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிறதுனால செய்யாம இருக்கிறாங்க. ஆனா நல்ல கவனிங்க, யோவான் சானகன் அதை பத்தி கவலைப்படவே இல்லை, தைரியமாக. அப்ப என்னன்னா, பாவத்தை பாவம் என்று கண்டித்து உணர்த்துவதற்கு தேவ பயம் இருந்தா போதும், மனுஷ பயம் தானா போகும். அப்ப பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்கு தேவ பயம் தேவை என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் வாழ்வோமா? வல்லப்பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுக்கு மேல் அதிகாரத்தில் உள்ளவங்களை நாங்க அவர்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தாதபடி எங்களுக்கு வரக்கூடிய பயத்திலிருந்து, ஆமாண்டவரே, மனித பயம் கண்ணியை வருவிக்கும் என்று நீதிமொழிகள் சொல்றதுனால நாங்க அதை பத்தி கவலைப்படாம எங்களை நரகத்தில் அழிக்க வல்லவராகிய உமக்கே பயந்து நாங்கள் தைரியமாய் பாவத்தை கண்டித்து உணர்த்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை சந்திப்போம்.